இல்லை 22 வருஷத்துக்குமா நடந்து போனது. அதுக்கப்புறம் நான் வெளி உலகம் வருவேனான்னு நினச்சி கூட பார்க்கல. 22 வருஷத்துக்கு அப்புறம் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து நான் பார்க்கலன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இயற்கையான காற்றை நான் இப்போ தான் சுவாசிக்கிறேன். இப்போ பீச்சு காற்று, பீச்சு மணலை, இவ்வளோ நாளைக்கு அப்புறம் 22 வருஷத்துக்கு நான் பார்க்கலன்னா நினச்சி கூட பார்க்கல. என்னோட லைஃப்பில் நடக்கும் கடைசியில் எனக்கு கால் நினைக்கிற அளவுக்கு கடல் தண்ணியில் கால் படணும். அதுக்கு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஏதாவது சௌகரியம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்ததாக இதே போல் பெசன்ட் நகர் பீச்சுலேயும் நான் பார்க்கறதுக்கு போல ஆசையாக இருக்கேன். எங்களை மாதிரி இருக்கிறவங்க அங்கேயும் இதே மாதிரி நீங்கள் செய்யணும். இப்போ பீச்சுகள் இருக்கிற இடங்கள் மட்டும் இல்லாமல் வேறு இடங்கள்லையும் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் இது மாதிரி செய்வேன். வீட்டில் முடங்கி இருக்கிறவங்க வெளி உலகத்துக்கு வருவாங்க. நான் 22 வருஷத்துக்கு நானே வந்திருக்கேன்னா எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறாங்க, அவங்களும் வெளி உலகத்துக்கு நீங்கள் காமிக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இருக்க நினச்சி பார்க்கணும். கண்ணீர் வந்து எனக்கு ஆனந்த கண்ணீராக இருக்கு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வரத்துக்கு. ஹஸ்பண்டு கூட தான் வருவேன். அதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா கூட வந்திருக்கேன். ஆனால் வந்து தண்ணிக்கிட்ட வந்தது கிடையாது. பாதிலே வந்து பார்த்துட்டு அதுக்கு மேலே நடக்க முடியாது, பாதிலே வந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் சமாதி, அறிஞர் அண்ணா சமாதி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோதான், அப்படியே வீடு திரும்பிடுவேன். இப்போ இந்த மாதிரி பாதை அமைச்சதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஃபீல் பண்ணுற சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து என்னால் வந்து இவ்வளோ தூரம் இது போட்டாலும் என்னால் வந்து நடக்க முடியாது. வீல் சேர் கொடுத்தனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எனக்கு சந்தோஷமாக இருக்கு. இப்போ நிறைய மாற்றுத்திறனாளிகள் வராங்க. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கொஞ்சம் எந்திரிச்சு அந்த பக்கம் போய் மணலை உட்காந்து அந்த தண்ணிக்கிட்ட வந்து போகிறது கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது. பட்டு அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் நடக்க முடியாமலாம் இருக்காங்க. எந்திரிச்சு கிட்டே போயிட்டு தண்ணியை பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தர மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ யாருடைய துணை இல்லாமல் நான் இந்த அரசாங்கம் போட்டிருக்க இந்த நிரந்தரமான பலகை இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இருந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இது வந்து மாற்றுத்திறனாளிக்கு, அதாவது மாற்றுத்திறனாளியோடு சேர்ந்து நடக்க முடியாத வர்ற முதியோர்களுக்கு இருவரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அந்த இருவர் மட்டும் பயன்படுத்தணும், மற்ற நார்மல் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஒலிபரிக்கும் மூலியமாக என்ட்ரன்ஸில் ஒரு தெரியப்படுத்துறது, நடுவில் ஒரு இடத்துல தெரியப்படுத்துறது, இங்கே இங்கே லாஸ்ட்டில் இங்கே ஒரு இடத்துல தெரியப்படுத்துறது, அந்த ஒலிபரிக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல பக்கத்தில் வந்தாலும் இதுக்குள்ளே நம்ம வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்னால் கொஞ்சம் தெம்பு இருக்கிறதுனால இந்த வயசில் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த வயசுக்கு ஒரு சிலருக்கு இதை விட வர முடியாத சந்தர்ப்பம்ல இருக்கும். ஆனால் என்னால் முடிஞ்சது இந்த வட்டியை வந்து பார்க்கணும் ஒரு இருந்தது, மனசுக்கு நிறைவாக தான் இருக்குது. இந்த தடவை வந்து வீட்டில் உட்காந்துருக்க பொழுது போகலேன்னு சொல்லி வந்தேன். இவரை கூட்டிக்கிட்டு பைக்கில் வந்தால் இங்கே வரைக்கும் வருவீன்னு எதிர்பார்க்கலாம் வந்துட்டு. இந்த மாதிரி இல்லாதப்போ வந்துட்டு மண்ணில் உட்காந்துட்டு போயிடுறது, கொஞ்சம் நேரம் இருக்குது இருந்துட்டு போகிறது. இப்போ வந்து இவ்வளோ தூரம் வர வந்திருக்கோம்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.